Assalamualaikum, hi everyone and welcome back to our channel Sabi's Cube. In our channel, we will see a cooking vlog for a day in my life. We will include breakfast and lunch and Faizeen activities. We will make this video very interesting. Subscribe to our channel and click the notification bell. So, let's go to the video. So, morning breakfast, we will do some work. We will shoot the idli for the dining table. நீங்க கடல் பாசி இருக்கிற அகர அகர அது வந்துட்டு மோல்ட்ல போட்டு செட் பண்ணாங்க பட் அது குட்டி குட்டி மோனா ரொம்ப சின்ன சின்னதா வந்திருச்சு டிமார்ட்ல வாங்குன மோல்ட் தான் அது and அது ரெடி ஆயிருச்சு இங்க வடைய வந்து அடுத்த பேட்ச் வந்து போட்டுட்டு இருந்தாங்க and பரோட்டா மட்டும் ரெஸ்டாரன்ட்ல வாங்கிட்டோம் and இது வந்து அகர அகர புட்டிங்ல வந்து இந்த மாதிரி சும்மா ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி வச்சது அப்புறம் அந்த மோல்ட்ல போட்டு செட் பண்ணாது சோ அது ரெண்டுமே வச்சிருந்தோம் and மட்டன் கறி இட்லி சப்பாத்திக்கெல்லாம் போலியா அந்த மாதிரியான கறி தான் அது அண்ட் இட்லியும் வந்து ஃபஸ்ட்டே காமிச்சேன் ஸோ அதுவும் வந்து ரெடியாக இருக்குது வடையும் வந்து சூடாக போட்டு வச்சாச்சு அண்ட் இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மெனு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஃபைஜினோட ஃபுட்டோ கிளாஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுதான் வந்து போயிட்டு இருந்தது இப்போலாம் வந்து 1.5 hours வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் வந்து எல்லாமே ஸோ மொத்தம் வந்து 5 செஷன் இருக்கும் ஸோ 5 வந்துட்டு 1 by 1 கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் என்னது இது ரெண்டும் என்னது பேர்ட்ஸ் எத்தனை பேர்ட்ஸ் இருக்கு எத்தனை பேர்ட்ஸ் இருக்கு சரி ஓகே வார்ம்ஸ் போடுங்க எத்தனை வார்ம்ஸ் இருக்கு வார்ம்ஸ் எல்லாம் போடுங்க இங்க வெரி குட் இது என்னது நோ இட்ஸ் ஓகே இப்போ வார்ம்ஸ் எல்லாம் எடுத்து போடலாமா வார்ம்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க வார்ம்ஸ் எடுங்க எஸ் குட் வெரி குட் வெரி குட் குட் ஜாப் அடுத்து வார்ம்ஸ் எடுங்க அண்ட் தென் இங்கே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு வந்து அம்மா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மந்தி தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து மந்தி மசாலா ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி வந்து கொரியாண்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அது கூடவே ஸ்டார் அனைஸ் 1 ஏலக்காய் 3 கிராம்பு 3 வந்து சேர்த்துருக்குறாங்க ஸோ ரொம்ப அந்த பட்டை கிராம்பெலாம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளேவர் வந்துட்டு மாறிடும் இது வந்து மல்லியோட ஃப்ளேவர் கொஞ்சம் நிறையா இருக்கணும் மிளகு ஜீரகம் அதோட ஃப்ளேவர் தான் நிறையா இருக்கணும் ஸோ இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகி லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும் நான் இது கூடவே நல்லா பட்டை வந்து 2 துண்டு மாதிரி அதாவது முழு பீஸாக இல்லாமல் பாதி உடச்ச மாதிரி 2 துண்டு வந்து இந்த மாதிரி பீசஸ் வந்து 2 போட்டுக்கலாம் இப்போ மசாலா பண்ணும்போது அம்மா எல்லாமே கையளவு தான் பண்ணாங்க அவங்களுக்கு அடிக்கடி பண்ணி ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ஸோ கையளவு தான் டீட்டெயிலான மெஷர்மெண்ட்டோட வேணும் அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பிண்டு கமெண்ட்டே கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் ஜீரகம் அண்ட் மிளகு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க
ஸ்பைசஸ் இவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ அப்போதைக்கு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை நம்ம வந்து அரைச்சி பவுடரை எடுத்துக்க போகிறோம். நிறைய கூட பண்ணிக்கலாம், பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து இப்போ பண்ண போகிற மந்திக்கு மட்டும்தான் தேவையான மசாலா ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மந்திக்கு வந்து மெயின் வந்து மேரினேஷன் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது சிக்கனை வந்து நாங்கள் தைஸ் பெரிய பீஸாக எடுத்துருக்குறோம். அந்த அது வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்லிட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக அதை மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 2 hours வந்து செட் பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற போட்டிருக்காங்க தண்ணியில், ஒரு 1/2 hour வந்து இது ஊறணும். அண்ட் இது ஊறும் போதே நம்ம வந்து வெங்காயம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு பெரிய சட்டியில் வந்துட்டு நெய் எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டாச்சு. ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு இலக்கு அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு நிறைய வெங்காயம் வந்துட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து வதக்கிட்டுருக்கோம். இது ஒரு சூப்பர் கலர் கோல்டன் ப்ரௌனாக வந்து வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். சரி, இது கூடவே இப்போ வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். கேஷ்யூ நட், அப்புறம் வந்துட்டு பாதாம், அதாவது ஆல்மண்ட்ஸ் அண்ட் ரைசின்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால இந்த மந்திக்கு சம ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம ஒவ்வொருவா சாப்பிடும் போதும் இந்த நட் கூட சாப்பிட்டாக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்மண்ட்ஸையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். அண்ட் தென் இப்போ ரைசின்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன்ஸ் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் அந்த ஆயில் வந்து அதுலேயே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து ஃபுல்லாக அப்படியே ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வாட்டர் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் அது ரைஸ் வேகிறதுக்காக. அதனால தான் கொஞ்சம் சிக்கன் நல்லா வேகட்டும். ஸோ ஒரு சைட் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு சைட் போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஒரு சைடு வந்து வெந்திருக்கோம், இன்னொரு சைடும் மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு சைடும் சிக்கனை திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். அண்ட் தென் ரைஸுக்கு தேவையான தண்ணி ஃபுல்லாக அதை மெஷர் பண்ணி அதையும் வச்சாச்சு. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சு பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் போடணும். இங்கே சிக்கன் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா தண்ணியிலேருந்து, அந்த சிக்கனை வந்து லைட்டாக கொஞ்சம் மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணி அதை பேனில் போட்டு தவால கீ போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊறிட்டு இருந்து இல்லையா, அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மசாலா தண்ணி கொதிக்குது இல்லையா, இதில் வந்து ரைஸை வந்து போட்டாச்சு. ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு அதை கொஞ்சம் நல்லா ரைஸ்லாம் வெந்து அது லெவல் ஆனதுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். இங்கே சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே ஆனியனை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறோம். இங்கே ரைஸ் வந்து சூப்பராக வந்து தம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம மேலே வந்து துணி போட்டு மூடி நல்லா டைட் தம் வச்சோம் அப்படின்னாக்கா ரைஸ் வந்து நல்லா சூப்பராக வந்து வெந்துடும். இப்போ ஒரு 80% வந்து குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து ஃபுல்லாக நம்ம லெவல் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைடு ஆனியன்ஸ், கீ, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, அதையும் மேலே வச்சுட்டு அண்ட் தென் நம்ம கோல் வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம அதுலேயும் மேலே கீ போட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக வந்து அந்த கோலோட ஸ்மெல்லாம் சூப்பராக இறங்கிடும். நம்ம அதுக்கு மேலே டக்குன்னு வந்து லிட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 15-20 minutes வந்து நம்ம அப்படியே சிம்லேயே வச்சு வச்சுருக்கோட வச்சலாம், இல்லை ஆஃப் பண்ணிட்டு கூட வைக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இந்த ஹீட்லேயே. ஆனால் அன்றைக்கி வெதரும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு க்ளவுடியாக செம்ம வந்து ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. அவ்வளோ க்ளவுடியாக, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களை லஞ்சும் நாங்கள் வந்து செம்மையாக முடித்தோம். அண்ட் ஒரு 3:00 போல் செம்ம மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அவ்வளோதான்.
இந்த விலாகும் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சபீஸ் யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோட எல்லா ஒரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.